நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவாக்கியங்கள் 28-32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய உவமை நம்முடைய எண்ணத்தையும் சிந்தனையையும் எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்பதை அழகாக சுட்டிக்காட்டுகின்றது. இரண்டு புதல்வர்கள், மூத்தவனுக்கு அதே அழைப்பு கொடுக்கப்படுகின்றது, திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய், போக விரும்பவில்லை, ஆனால் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்கின்றார். இரண்டாம் மகனிடம் கொடுக்கப்படுகின்றது, போகிறேன், ஆனால் அவர் போகவில்லை. இயேசு இறுதியாக கேட்ட கேள்வி, எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர்? பதில், மூத்தவரே. யதார்த்தத்துல பார்க்க போனோம் அப்படின்னம்னா, இரண்டு பேருமே தந்தையின் விருப்பப்படி செயல்படவில்லை. காரணம், ஒருவர் போகிறேன் என்றார் ஆனால் போகவில்லை, இன்னொருவர் போக மாட்டேன் என்றார் ஆனால் மனம் மாறி செல்லுகின்றார். இரண்டுமே முரண்பட்ட நிகழ்வுகள். இரண்டு பேருமே முதல் முதலாக யதார்த்தமாக மேலோட்டமாக பார்த்தால் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முன் வரவில்லை. ஆனால் மூத்த மகனுடைய செயல்பாடு பாராட்டுதற்குரியதாக, சிறப்பிற்குரியதாக மாறுகின்றது. காரணம், போக விரும்பவில்லை என்று சொன்ன அல்லது தந்தையினுடைய விருப்பத்தை மறுத்த அந்த மகன் மீண்டுமாக தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுகின்றான். அந்த இடத்துலதான் தந்தைக்கு ஏற்ற மகனாக அவன் மாறுகின்றான். எனவே வாய்மொழியால் கொடுக்கின்ற அந்த உறுதிப்பாடு மாத்திரமல்ல, மாறாக வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற செயல்பாடு இன்னும் அதிகமானது. வாய்மொழியில் கொடுக்கின்ற அந்த உறுதிப்பாடு நாவோடு சென்றுவிடக்கூடாது, மாறாக அது வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும். மூத்த மகன் வாய்மொழியாக போக விரும்பவில்லை என்றான், ஆனால் அவன் தன் எண்ணத்தை பின்னர் மாற்றிக்கொள்ளுகின்றான். அந்த இடத்துல செயல்பாட்டில் தன்னுடைய விசுவாசத்தையும் உறுதிப்பாட்டையும் அவன் வெளிப்படுத்துகின்றான், மனம் மாற்றம் பெறுகின்றான். அதே சமயத்தில் இரண்டாம் மகன் வாய்மொழி உறுதியோடு நிறுத்திக் கொள்ளுகின்றான், மாறாக
அவனுடைய மனமோ அவனுடைய செயல்பாடோ அதிலே ஒன்றித்து வரவில்லை. எனவே ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், வரிதண்டுவோரும் விளைமகளிரும் நம்பினர், ஆனால் அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தவறு செய்வது இயல்பு, அல்லது தங்களுடைய அறியாமையில் செய்கின்ற குற்றங்கள் ஏராளம். ஆனால் அதிலேயே ஊறி இருந்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுகின்ற ஒரு சூழல் இருந்தால் நிச்சயம் அந்த மனிதனுக்கு எந்த விடிவு காலமும் இல்லை அல்லது வாழ்வும் இல்லை. மாறாக அதிலிருந்து விடுபட்டு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்குமே, மனம் மாற்றத்திற்கு உட்படுகின்ற எவருக்குமே வாழ்வும் உண்டு, மீட்பும் உண்டு, அதற்குரிய பலனும் பதிலும் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எனவே இன்றைக்கு நாம் ஒருவேளை வாய்மொழியில் கடவுளுக்கு எதிராக, இறை திருவுளத்திற்கு எதிராக நாம் சென்றிருந்தால் நாம் எண்ணத்தையும் மனதையும் மாற்றிக்கொள்வோம். அதே சமயத்தில் வாய்மொழியிலே கடவுளுக்கு விசுவாசம் இருப்பவர்களாக நாம் அறிவித்துவிட்டு செயல்பாடுகளிலே அதை மறுத்திருந்தால் அந்த வழிமுறையும் நாம் மாற்றிக்கொள்வோம். வார்த்தையிலும் வாழ்விலும் ஒன்றுபட்டு கடவுளுக்கு உரியவர்களாக நாம் வாழ்ந்து, ஒருவேளை மனமாற்றம் தேவைப்பட்டால் அந்த மனமாற்றத்திற்கான சூழலை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் கடவுளிடம் திரும்பி வந்தால் நமக்கான வாழ்வு கிடைக்கும். ஜெபிப்போமா. அன்பு தந்தையே இறைவா, பலமுறை நாங்கள் எங்களுடைய வார்த்தையிலே உமை விசுவாசிக்கிறோம், உமை பின்பற்றுகின்றோம், உமை நம்புகின்றோம் என்று அறிக்கையிட்டு இருக்கின்றோம். ஆனால் செயல்பாடுகளிலே அந்த இரண்டாவது மகனைப் போல வாழ்ந்திருக்கின்றோம். மன்னிப்பு வேண்டுகின்றோம். மீண்டும் நாங்கள் எங்களுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் உணர்ந்து கொண்டு நல்ல வழியில நீர் காட்டுகின்ற அந்த அடிச்சுவட்டில் நாங்கள் உமை பின்தொடர எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய செயல்பாடுகளிலே நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.